स्टूडेंट्स नेक्स्ट வந்து பாத்தீங்கன்னா 9.7 ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் மனிதவள மேலாண்மையுடைய பணிகள்ங்கிறது நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் மே பி கிளாஸ்ஃபைட் அஸ் அண்டர் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு மேனேஜரல் ஃபங்க்ஷன், ரெண்டு ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நம்ம சொன்னோம். இப்போ மேனேஜரல் ஃபங்க்ஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசேஷன், டைரக்டிங், கண்ட்ரோலிங் சொல்லியிருக்காங்க. ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ங்கிறது ப்ரொக்யூர்மெண்ட், டெவலப்மெண்ட், காம்பன்சேஷன், ரிட்டென்ஷன், இன்டகிரேஷன், மெயின்டெனன்ஸ். இப்படி பார்த்தீங்கன்னா மனிதவளுடைய ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸுடைய ஃபங்க்ஷனை ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜரியல் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். பிளானிங், பிளானிங் இஸ் த டிசைடிங் இன் அட்வான்ஸ் வாட் டு டூ, ஹவு டு டூ அண்ட் ஹூ இஸ் டு டூ இட். இட் பிரீட்ஸ் த கேப் பிட்வீன் வேர் ஆர் வி ஆர் அண்ட் வேர் வி வாண்ட் டு கோ. It helps in systematic operation business. It involves determination object, policy, procedure, rules, strategy, program and budget. It ensures the maintenance of correct number of employee to carry out activity and also formulate timely employee policy. இப்போ மேனேஜரல் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங்கிறது ஒரு முக்கியமானது. திட்டமிடுதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அதை எப்படி செய்யணும், யார் செய்யணும் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தீர்மானிக்கணும். இதுதான் திட்டமிடுதல்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், நாம் எங்கே செல்லணும் என்பதற்கு இடையில் உள்ள ஒரு இடைவெளியை வந்து ஒரு பரவலாக நம்ம என்ன செய்யணும், அது பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி, அதோடைய அப்ஜெக்டிவ் அதோடைய நோக்கங்களுக்கு தகுந்த மாதிரி, அவருடைய நடைமுறை எப்படி, அதோடைய ஸ்ட்ராட்டஜி, அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் கையாளணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பட்ஜெட் பண்ணுறது, அதோடைய எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் எப்படிலாம் நம்ம செய்ய போகிறோம், நம்மளுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன, எப்படி வந்து பணியாளர்கள் வந்து செலக்ட் பண்ணுறது, எப்படி வந்து பணியாளர்களை வந்து சரியான நேரத்தில் அந்த பணியை செய்ய சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஃபோர் பிளானிங் இருக்கணும். இப்போ மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு நிர்வாகத்தில் வந்து இருக்காங்கன்னா, அப்போ நிர்வாகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கணும். என்ன செஞ்சுருக்கணும், எப்படி இதை செய்யணும், யார் செய்யணும், யாருக்கு இந்த ஒர்க்கு கொடுக்கணும், இதை வந்து நம்ம வந்து என்ன நம்ம எதிர்பார்க்குறோம், அப்படி நிறுவனத்தில் பாலிசி என்ன, நமக்கு ஃப்யூச்சரில் என்ன, எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எப்படி செஞ்சால் இது நல்லாயிருக்குங்கிறத நிர்ணயிக்கணும், அதை முன்கூட்டியே செய்யணும், அதுதான் பிளானிங்னு மேனேஜர் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன், அதை எப்படி வந்து அமைக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட் த டிவிஷன் ஆஃப் ஒர்க் அமாங் எம்ப்ளாயி ஃபை அசைனிங் ஈச் எம்ப்ளாயி த டியூட்டி, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, ரெக்கார்ட் அண்ட் கிரியேஷன் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி டு மேக் எம்ப்ளாயி ரீசனபிள். அப்போது இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும், அதான் டிவிஷன் ஆஃப் ஒர்க். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி கொடுக்கணும். அப்போது டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் ஒரு லைபிலிட்டி இருக்கும், பொறுப்பு இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் டியூட்டி கொடுக்கணும், அது அவங்களுடைய அதிகாரத்தை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு அக்கம்பிலிட்டி அவருடைய பொறுப்பை கொடுக்கணும். இதன் வாயிலாக ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் வந்து வேலையை பிரித்து டீம் வைஸ் கொடுக்கலாம். இல்லை மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த ஒர்க்கை கொடுத்து அவங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் டியூட்டியை கொடுத்துட்டோம்னா அது ஒர்க்கு டு பி டன், அவங்க ஒர்க்கை வந்து நல்ல முறையில் செய்து கொடுப்பாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டிங், அவங்கள வந்து எப்படி இயக்குவிக்கிறது, டைரக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன்ங்கிறது ஒரு முக்கியமான பணி. அந்த டைரக்ட் பண்ணுறது மூலியமாக தான் அவங்களுக்கு சரியான முறையில் பணி செய்கிறதுக்கு ஒரு முக்கியமாக இருக்கும். இட் இன்வால்வ் இஷ்யூ ஆஃப் ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் அலாங் வித் த சூப்பர்விஷன், கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எம்ப்ளாயி. இந்த ரெடியூஸ் வேஸ்ட் டைம், எனர்ஜி அண்ட் மணி அண்ட் ஏர்லி அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்ட். அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய குறிக்கோளை அடைவதற்காக இந்த பணியாளர்கள் வந்து அந்த சிறப்பான முறையில் அந்த செய்து முடிக்க வேண்டும் வேலைகளை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆணை கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படி வந்து வழி நடத்துகிறாங்க,
எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, இதன் அடிப்படையில் தான் என்ன செய்ய முடியும்னா சிறந்த முறையில் அவங்க பணி செய்ய முடியும். அது டைரக்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பணி. அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங், கட்டுப்படுத்துதல். இட் இஸ் கம்பேரிங் த ஆக்சுவல் வித் த ஸ்டாண்டர்ட் அண்ட் டு செக் வெதர் ஆக்டிவிட்டி ஆர் கோயிங் ஆன் ஸ்பேர் பிளான் அண்ட் ரெக்டிஃபை டிவிஷன். இந்த கண்ட்ரோல் ப்ராசஸ் இன்க்ளூட் ஃபிக்ஸிங் த ஸ்டாண்டர்ட், மெஷரிங் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், கம்பேரிங் ஆக்சுவல் வித் த ஸ்டாண்டர்ட் டவுன், மெஷரிங் டிவிஷன் அண்ட் டேக்கிங் கரெக்டிவ் ஆக்ஷன். திஸ் மேட் பாசிபிள் த்ரூ அப்சர்வேஷன், சூப்பர்விஷன், ரிப்போர்ட், ரெக்கார்ட் அண்ட் ஆடிட். கண்ட்ரோலிங்கிறது முக்கியமான பண்ணுது, முக்கியமான பணி. பார்த்தி கண்ட்ரோலுங்கிறது பார்த்திங்கன்னா பணியாளர்கள் வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க பணி வந்து எப்படி செய்கிறாங்க, அவருடைய ரியாலிட்டி, அவருடைய உண்மை செயல்பாடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங் மூலயமாக செய்யலாம். இந்த கட்டுப்பாடுங்கிறது பார்த்திங்கன்னா எதை அடங்கியிருக்கு பார்த்திங்கன்னா நிறுவனத்துடைய செயல்பாடு, அதை கணக்கிடுதல், அதனுடைய உண்மை நிலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கணும். இதுதான் முக்கியமான ஒரு செயல். இதை கண்காணிப்பதன் மூலயமாகவோ, அறிக்கை ரெடி பண்ணுறது மூலயமாகவோ, தணிக்கை செய்வதன் மூலயமாக இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நிறுவனம் என்ன, ஒரு நிறுவனம் செயல்படுறதுன்னா கட்டுப்பாடுங்கிறது ஒரு ரிஸ்ட்ரிக்டே இருக்கணும். இப்படி தான் செயல்படணும், இப்படி தான் ரூல்ஸு, இப்படி தான் பாலிசி இங்கிறது சொல்லணும். அப்போ அது கண்ட்ரோல் மூலயமாக தான் அந்த நிறுவனத்தை வந்து ஒரு சக்ஸஸ் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான பணின்னு சொல்கிறாங்க. அதான் இது எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆடிட் மூலயமாக தெரிஞ்சிக்கலாம், ரிப்போர்ட் சப்மிட் பண்ண அறிக்கை மூலயமாக இதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ திடீர்னு ஒரு லாஸ் வருது, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ் வரும்போது அப்போ எப்படி தெரியும் லாஸ் வருதுன்னு? இப்போ ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது இல்லை ஆடிட் பண்ணும்போது ஏன் இந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது நெக்ஸ்ட்டு அகாடமிக்கு நம்ம போகும்பொழுது, நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயருக்கு நம்ம கணக்கு போடும்பொழுது அதை ரெக்டிஃபை பண்ணலாம், அந்த இடத்த வந்து சரிப்படுத்தலாம். இது இது அளவு இது மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரியான பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம சரி செய்யலாம். இது தான் கண்ட்ரோலிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ங்கிறது செயல் பணிகள் மூலமாக எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அது ப்ரோக்ரூட்மெண்ட், டெவலப்மெண்ட், காம்படிஷன், ரிட்டென்ஷன், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷனை. ஃபஸ்ட்டு ப்ரோக்ரூட்மெண்ட், அக்யூசிஷன் டீல் வித் த ஜாப் அனலைஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேலே பிளானிங், ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், பிளேஸ்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோஷன். அப்போது ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோக்ரூட்மெண்ட் அதாவது த்ரெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, வேலை பகுப்பாய்ங்கிறது மனித வளத்தை வந்து திட்டமிடுதணும், ஆட்சேர்ப்பு, வேலை வாய்ப்பு, பணிமாற்றம், பதவி உயர்வு ஆகியவற்றின் மூலம் மனித வளத்தை வந்து செயல்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட் ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சரியான பிளானிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாப் அனலைஸ் பண்ணி கொடுக்கறது, ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங், ரெக்ரூட்மெண்ட் தேர்ந்தெடுக்கிறது, செலெக்ஷன் ப்ராசஸ், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்க. அப்போது ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது ப்ரீ ப்ராசஸ், போஸ்ட் ப்ராசஸ்ங்கிறது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெக்ரூட்மெண்ட்டு, அடுத்தது செலெக்ஷன். ரெக்ரூட்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க, ப்ரீ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அஞ்சு ஜாப்பு, அஞ்சு பேர் வேணும் ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுவாங்க. போஸ்ட் ப்ராசஸ்ங்கிறது ஆல்ரெடி அவங்க இருப்பாங்க, அங்கேயே இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் மூலயமாக என்ன செய்வாங்க, போஸ்ட் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ், பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இருக்கும், கவர்மெண்ட் பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத பிளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷனில் டெவலப்மெண்ட், எப்படி வளர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இன்க்ளூட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ட்ரைனிங், எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட், கெரியர் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். இப்போ டெவலப்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுக்கறது, அது அதே சமயத்தில் தொழில் திட்டமிடுதல் வளர்ச்சி, நிறுவன வளர்ச்சி ஆகியவற்றை வந்து உள்ளடக்கிறது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, பயிற்சி கொடுப்பாங்க, டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட்டு, கரியர் பிளானிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன்,
அப்போ காம்பன்சேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கருக்கு வந்து கொடுக்கக்கூடியது காம்பன்சேஷன். காம்பன்சேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேலரின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்கிறாங்கன்னா இட் டீல் வித் ஜாப் எவாலுவேஷன் வேஜஸ் அண்ட் சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சென்டிவ் போனஸ் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் அண்ட் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். அப்போ தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷன் பண்ணி கொடுக்கணும். அப்போ அவங்களுடைய வேலை மதிப்பீடு அதற்கான ஊதியம் சம்பளம்னு சொல்லுவாங்க, கூலின்னா வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை அதாவது கொடுக்கறது, அதாவது பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் கொடுக்கறது, ஊக்கத்தொகை இன்சென்டிவ் இன்சென்டிவ்ங்கிறது மேலூதியம் இதுமாரி கொடுக்கறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லது. அப்போ தான் அவங்களுடைய பணியாளர்கள் வந்து வேலை ஒர்க் பண்ணுவாங்க, எதுவுமே இல்லாமல் வேலை பார்க்க முடியாது இல்லையா. அதனால தான் காம்பன்சேஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து ரீடென்ஷன். ரீடென்ஷனுங்கிறது முக்கியமானது, தக்க வச்சுக்கிறதுங்கிறது முக்கியமான ஒன்று. திஸ் மேட் பாசிபிள் த்ரோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி, வெல்ஃபேர், சோசியல் செக்யூரிட்டி, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். இப்போ ஒர்க்கர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகாதாரமான நிலையாக இருக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கும் இருக்கணும். அப்போ தான் அவங்க மேலும் மேலும் அடுத்தடுத்த வேலை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். இப்போது அவங்களுக்கு வந்து ஒர்க்கர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பணிகள் என்னென்ன அவங்களுக்கு பெனிஃபிட் வேணுமோ அதை கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவங்கள வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டென்ஷன் இருக்கணும்னா அவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்து பார்க்கணும், இதெல்லாம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இது தான் அப்ரிட்டிமேஷனில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேஷன். இப்போ இன்டெகிரேஷன்ங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி வந்து இன்டெகிரேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா அதே கோஆர்டினேஷன் சொல்லலாம், இன்டெகிரேஷனுங்கிறது கோஆர்டினேஷனோட சொல்லலாம். இட் இஸ் எ கன்சர்ன் வித் தோஸ் ஆக்டிவிட்டி தட் எய்ம் பிரிங் அபவுட் த ரீகன்சிலியேஷன் பிட்வீன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆர்கனைசேஷனல் இன்ட்ரெஸ்ட். அதாவது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆகவும் ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆகவும் பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறுவனத்து சம்மந்தமாகவும் பார்க்கணும், அதே சமயத்தில் தனிப்பட்ட நபர் சம்மந்தமாகவும் பார்க்கணும். இப்போ தனிப்பட்ட விருப்பத்திற்காகவும் நிறுவனத்தினுடைய விருப்பத்திற்காகவும் ஒரு நல்ல முறையில் ஒரு செயல்பட வேண்டும், நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸுங்கிறது திஸ் என்கரேஜ் எம்ப்ளாயி டு ஒர்க் வித் த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெடியூசிங் லேபர் டேர்ன் ஓவர் அக்கௌண்டிங் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் கேரிங் அவுட் ஆடிட் அண்ட் ரிசோர்ஸ். மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. அது வந்து பார்த்திங்கன்னா பணியாளரோட திருப்தி அடைகிற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் பணியாளரோட வந்து வேலை விட்டு செல்லாமல் அங்கே தக்க வச்சுக்கணும். அதேமாரி பார்த்திங்கன்னா தணிக்கை செய்யணும், தணிக்கை செய்யறதன் மூலயமாக பணியாளர்களுடைய இது பணியாளர்கள் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தணிக்கை செய்வதன் மூலயமாக நிறுவனம் எந்த நிலையில் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஆடிட் பண்ணுறதுனால நிறுவனத்தினுடைய ரியாலிட்டி தெரிஞ்சிடும். இப்போ இதன் மூலயமாக தெரிஞ்சிக்கலாங்கிறது தான் பராமரிப்பில் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு விதமாக பார்த்தோம், மேனேஜர் ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம இதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் இந்த லெசனு. இப்போது இந்த லெசனில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ்னால் என்ன, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னாங்கிறது தெளிவாக இதை பார்த்தீங்க. அடுத்த லெசன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.